Hello friends, welcome to my channel Kanyakumari Special. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான டீ எக் ரோஸ்ட் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பேரே டிஃபரண்டா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமா, டீ சேர்த்து தான் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு எதுக்கு வேணா ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பட்டை, மூணு கிராம்பு, மூணு ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு கருவேப்பிலை எல்லாம். இப்போ இதில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்ததும் நல்ல வாசனை வரும். ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது இந்த அளவுக்கு நல்ல கொதி வந்து வெந்துருச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக மூணு நிமிஷம் ஆச்சு எனக்கு. எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்த மாதிரி வருது பாருங்கள். இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். இந்த வத்தல் பொடி நல்லா காரம், அதனால் அரை ஸ்பூன் போதும். கால் டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி, ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இது வந்து நல்ல காரசாரமாக தான் இருக்கும், ஆனால் பெப்பரோட டேஸ்ட் தான் அதிகமாக இருக்கணும். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இனி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பார்த்துட்டு தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இது வந்து என்ன எண்ணெய் வேணால் சேர்த்து நீங்கள் பண்ணலாம். ஆனால் நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ரெண்டு எண்ணெயிலையும் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நாலாவது தடவை பண்ணுறேன் இந்த ரெசிபி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனி தான் இதில் வந்து நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒன்று சேர்க்க போகிறோம். ஒரு கப் அளவு தேயிலை, ஒரு டம்ளர் தண்ணியில் அரை டீஸ்பூன் வந்து தேயிலை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வத்தி வரணும். அது வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்திருக்கு பாருங்கள். நம்ம வெங்காயம் தக்காளி சேர்க்கும்போது எவ்வளோ இருந்துச்சோ அந்த அளவுக்கு வத்தி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். அது வந்து நான் மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு கால் டம்ளர் எடுத்து வச்சுருந்தேன், அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம கிரேவிக்காக. இப்போ உங்களுக்கு கிரேவி தேவையில்லை, வரட்டின மாதிரி போதும் அப்படின்னா இந்த தண்ணி சேர்க்காமலே முட்டையை போட்டு வரட்டி எடுத்துருங்க. வேக வச்ச முட்டையை சேர்த்து இப்போ இது வந்து லைட்டாக ஒரு கொதி மட்டும் வரட்டும். இப்போது இந்த மாதிரி கொதி வந்துருச்சு. இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து எறுப்பு, உப்பு, புளிப்பு எல்லாமே தூக்கலாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த சுகர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும். இந்த காரம் எல்லாமே பேலன்ஸ்ட் ஆகும். இதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இது தேவையில்லைன்னா தவிர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்க்கலைனாலும் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான்.
இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக முட்டையை சேர்த்துக்கணும். நம்ம முட்டை போட்டதுக்கப்புறம் சுகர்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், முட்டை வந்து உடஞ்சிரும். அதுக்காக தான் இனி இதில் வந்து வேக வச்ச முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து எப்படி கட் பண்ணியிருக்கேன்னா, இந்த மேலே வந்து ஒயிட் போர்ஷன் இருக்கும்ல, அதை தனியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஞ்சள் கருவை தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து எக்ஸ் மாதிரி கோடு போட்டிருக்கேன் மஞ்சள் கருவுக்குள்ளாடி இறங்கிறதுக்கு. சேர்த்துக்கலாம். மேலே உள்ள போர்ஷன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை சேர்த்துட்டு லைட்டாக அந்த கிரேவியை மட்டும் மேலே குவாரி ஊற்றியிருக்கேன். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, சேர்த்ததுக்கப்புறமா உடஞ்சிரும். இனி வந்து ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு வேக வச்சுட்டேன். இனி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு, சூப்பராக ரெடி ஆயிருக்கு. வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே வேண்டாம், இதை மட்டும் வச்சே சாப்பிட்றலாம். சோறுக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.